ஸ்கூலிங் முடிச்சுட்டு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் 91 ஜாயின் பண்ணேன். ஆஃப்டர் ஃபினிஷிங் இட் ஐ டன் மை போஸ்ட் கிராஜுவேஷன் அட் மதுரை மெடிக்கல் காலேஜ் அனஸ்தீசியா பண்ணிச்சுட்டு 2001 திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணேன். அண்ட் ஸ்டில் நோ ஒர்க்கிங் தேர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அதான் வெளியே சொல்லுங்க சார். சார் நோ ஸ்பூன் ஃபீடிங், நோ ஸ்பூன் ஃபீடிங் கேட்டால் மட்டும். சாரி, எனக்கு ரெண்டு கிட்ஸு, ஒருத்தன் பேர் ஸ்ரீஹரி, இன்னொருத்தன் பேர் ஸ்ரீராம். ஒருத்தன் சிக்ஸ்த்து படிக்கான், ஒருத்தன் ஃபிஃப்த்து. ரெண்டு பேரும் இப்போ ஃபாதர்லாம் வீட்டுக்கு போயிருக்காங்க, வெக்கேஷன் போயிருக்காங்க. என் ஒய்ஃப் டாக்டர் அனிதா, அவங்க ஆஃப்தல்மாலஜிஸ்ட் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்க டேரக்டர் வந்திருக்காங்க. ஸோ ஷி அதில் லீவ் தர மாட்டேங்க அவங்களுக்கு. ஷில் சரி, ஷில் பி ஜாயினிங் இந்த லஞ்ச். ஆமாம், ஆக்சுவலாக முண்டிங்க. ஆமாம், ஆத்தே ஆக்சுவலாக. ஆக்சுவலாக நான் வந்து ரோஸ்மேரியை வந்து நான் நைன்த் தான் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி எல்கேஜி டு ஃபிஃப்த்து வர இவர் ஸ்டடிங் இன் திருச்சி கேம்பன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். சிக்ஸ்த்து டு எயித்து வர ராஜபாளையம் சிம்மியா ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதுக்கப்புறம் இங்கே சிம்மியாவில் ராஜபாளையத்தில் இருக்கும்போது ஆக்சுவலாக அது ஒரு அது கிராமம் தான். இப்போவும் கொஞ்சம் அது கிராமம் தான். அதை நான் வளர்ந்த சூழ்நிலை அப்படி. அப்போ இதெல்லாம் அதே அடிப்பேன் ஒரு பயத்தில் அந்த சொல்கிறது வந்து அறியாத்தி எனக்கு. அங்கே ஆக்சுவலாக இங்கே இங்கே வந்தோடனே அதே அடிமை. அதான் ஆக்சுவலாக நேம் வந்துட்டு அப்படின்னா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க, ஆத்தேன்னு ஆத்தேன். அப்போ ஆக்சுவலாக ஒரு கிரிக்கெட் பிளேயர் உண்டு இங்கிலாண்டில், அவன் பில் ஆத்தே அவன் நேம். உடனே வெளியே எல்லாரும் எப்படி இருக்கிற ஆத்தே ஆத்தேன்னு அதில்டா. ஆக்சுவலாக அந்த கிரிக்கெட் பிளேயர் நான் நான் லெஃப்ட் ஹேண்ட் போலர் வரையும் அவனை மாதிரி விளாடுவேன், அதனால என் பேர் பில் ஆத்தே வந்து ஆத்தே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொள்ளைக்கல ஆத்தீங்க நடான்னு சொல்லி. சரி, தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த ஸ்கூலில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அண்ட் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ்க்கு பெட்டுன்னு சொல்லலாம். அண்ட் படிப்போட இம்பார்ட்டன்ஸே தெரியாமல் வளர்ந்தோம் அந்த ஸ்கூலில் இருந்து. இங்கேருந்து ஸ்கூல் முடிச்சுட்டு சென்னைக்கு போகும்போது தான் ஓ ப்ளஸ் டூக்கு வந்து இவ்வளோ வேல்யூ இருக்குதா, ப்ளஸ் டூ தான் நம்ம லைஃப்பை டிசைட் பண்ண போகுதான்றது ஒரு சின்ன இண்டிகேஷன் கூட எங்களுக்கு வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் தெரியவே தெரியாது. அவ்வளோ ஜாலியாக படித்தோம். அண்ட் முன்னாடி எக்ஸாம் முன்னாடி நாளெலாம் கூட நாங்கள் ரோட்டில் கிரிக்கெட் விளாண்டுட்டு ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் அந்த ஒரு வித்தியாசமே தெரியாது. எல்லா கிளாஸையும் நாங்கள் ஒரே மாதிரி தான் கன்சிடர் பண்ணோம். இப்போ உள்ள பசங்களை பார்க்கும்போது ஸ்பெஷல் கிளாஸ், ஸ்பெஷல் ஸ்டடீஸு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. பட் ஸ்கூல் ஹஸ் ஜன்னல் லாட் ஹஸ் அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமையே கூட அவங்க வந்து நல்ல எஜுகேஷன் கொடுத்துருக்காங்கண்ணே. இப்போ உள்ள கிட்ஸுக்கு அவ்வளோ இன்புட் போட்டால் கூட தே ஹாவ் டு கம் அவுட் அண்ட் ஸ்ட்ரகிள். நாங்கள் வந்து எந்த ஒரு நார்மலாக எங்களுக்கு 10th 9th எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் ப்ளஸ் டூ வரைக்கும் டீல் பண்ணாங்க. நாங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணோம். மோஸ்ட் ஆஃப் தம் காட் குட் மார்க்ஸ் அண்ட் எல்லாருமே லைஃப்பில் ஒவ்வொரு இடத்துல செட்டில் ஆகிட்டோம். பட் இருந்தாலும் நாங்கள் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் பேச்சஸ் கேவ் அ குட் ரிசல்ட். ஸோ எங்களுக்கு ஸ்கூல்னால எவ்வளோ பெருமையோ நாங்களும் அந்த ஸ்கூலுக்கு வந்து நிறைய பெருமை சேர்த்துருக்கோம் வந்து கண்டிப்பாக அந்த அக்கேஷனில் சொல்ல விரும்புகிறோம். ஆனால் ஆல்மோஸ்ட் ப்ரொஃபஷனலுக்கு வந்து மோர் தென் ஹாஃப் த கிளாஸ் வென்ட்டு ப்ரொஃபஷனல். ஸோ அது வந்து பெரிய பூஸ்ட் ஃபார் த ஸ்கூல் அண்ட் ரியல் பூஸ்ட் ஃபார் அசோசியேஷன். நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு முடிச்சுட்டு வரும்போதே பெருமையை சேர்த்து கொடுத்தோன்றது. அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தா இங்கே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சும்மா ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, படிப்பாங்க, திருப்பி வந்து கேட்பாங்க, அவ்வளோதான் இருக்குமே தவிர. பட் அதில் என்ன சேரணுமோ எல்லாமே இருக்குது. இப்போது நார்மல் ஸ்கூல்ஸோட எஜுகேஷன் பேட்டர்ன் பார்த்தா ஒன்று வந்து ப்ராஜெக்ட்ஸாக கொடுத்து பேரண்ட்ஸை வந்து வதைக்கிறாங்க, இல்லாட்டின்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் திருநெல்வேலி மாதிரி இடத்துல வந்து எஜுகேஷன் வாஸ் ஸோ குட், இட்ஸ் நாட் ஈவன் அவைலபிள் ஈவன் அவர் சென்னை. அதுதான் சொல்லணும், த்ரூ அவுட் த வேர்ல்டு எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் சென்னையில் கூட நம்ம ஸ்கூலில் கிடைச்ச அளவுக்கு எஜுகேஷன் வந்து கிடையாது. ஸோ இங்கே வந்து மெமரிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, ரெப்புடேஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, அதே நேரத்தில் புரியாமல் எதையும் படிக்கிறதுன்னு சொல்ல புரிய வச்சு சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் டூ எய்தர் ஒன் தான், ஒன்று ஹோம்ஒர்க்காக கொடுத்து ரிப்பீட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ தான் எனக்கு புரியுது ஏன் பாளையங்கோட்டை வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் ஆஃப் சவுத் இந்தியான்னு ஓவர் 50 or 100 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஆக்ஸ்ஃபோர்ட் ஆஃப் சவுத் இந்தியான்னு வச்சுருக்காங்க. சிங்கிள் எஜுகேஷன் பேட்டர்ன் இஸ் சூட்ஸ் எனி சிஸ்டம். இதை வந்து நீங்கள் எங்கே வேணால் போய் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் ஸ்கூலில் படித்தது காலேஜில் போய் ஃபாலோ பண்ணுறதுக்கு இட்ஸ் நாட் அ பிக் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இந்த ஸ்கூலில் இருந்தப்போ ரியலைஸ் பண்ணல. வெளியே போய் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது, இப்போ நம்ம பசங்க ஸ்கூலில் படிக்கும்போது பார்க்கும்போது இந்த ஸ்கூல் வந்து இப்படி எஜுகேஷன் சிஸ்டம் வாஸ் ஸோ குட், இன்னும் கூட இட் ஹோல்ஸ் குட். இந்த ஸ்கூல்லே இப்போ அப்படி இருக்குதான்னு எனக்கு தெரியாது. ஒரு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் எல்லார் மண்டையிலையும் ஏதாச்சும் ஏறிக்கிட்டு இருந்துச்சு. அண்ட் ஜோஷுவா சொன்ன மாதிரி நம்ம கரஸ்பாண்டன்ட்க்கு வந்து பெரிய ப்ரைஸ் சொல்லி ஆகணும். ஸோ ஸ்கூல் படிக்கிற காலத்தில் வந்து எங்களுக்கு வந்து அவரோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் நாங்கள் கேலி பண்ணிட்டு தான் இருந்திருப்போம், ஏதாச்சும் வந்து கிண்டில் பண்ணிகிட்டே இருப்போம். பட் அவர் வெளியே பார்க்குறதுக்கு அப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஹீ நோஸ்
ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்களா இல்லையா, யார் வெளியே போகிறாங்க, யார் உள்ளே வராங்க, யார் கிளாஸில் யாருக்காச்சும் ஒருத்தர் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அவர் காதுக்கு வந்து போயிடும். கரெக்டாக அடுத்த ஆள் அந்த டைம் பார்க்கும்போது கரெக்டாக கூப்பிட்டு கேட்பாரு. ஸோ அந்த அளவு ஒரு மானிட்டரிங் வந்து எந்த ஒரு ஸ்கூல் பிரின்ஸிபாலோ கரஸ்பாண்டன் கேன் கீப் ஆன் அண்ட் இண்டிவிஜுவல் கிட், எஸ்பெஷலி இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ கிட்ஸ் இருக்கனால. ஸோ அவருடைய ஹார்ட் ஒர்க் வந்து நிறைய இருக்குது இந்த ஸ்கூலில் கொண்டு வரதுக்கு. ஷீஸ் பிரெயின் பிகைண்ட் ஆல் திஸ். பட் ஆனால் வெளியே வந்து யாருக்குமே தெரியாது. அவங்க என்ன செய்யணும்னாலும் அவரை வச்சு செய்வாங்க. பட் அவங்க மிஸ்ஸஸ் வெரானிகா வந்து இட்ஸ் ரியலி த பிரெயின் பிகைண்ட் தி ஸ்கூல்னு சொல்லலாம். அண்ட் ஸோ நான் வந்து இப்போ வந்து எம்எம்சியில் மெடிசன் முடிச்சுட்டு எக்மோர் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் பீரியாட்டிக்ஸ் முடிச்சுட்டு சென்னையில் ப்ரைவேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐ லீட் லாட் ஆஃப் கிட்ஸ். இப்போ வர பேரண்ட்ஸ் எல்லாம் மோர் தென் த கிட்ஸ், த மதர்ஸ் ஆர் ஸ்ட்ரெஸ் தி சில்ட்ரன். குழந்தைக்கு எக்ஸாம்னா அம்மாவுக்கு உயிர் வலி வருது, அம்மாவுக்கு வந்தி வருது, அம்மாவுக்கு தலைவலி வருது, அந்த அளவுக்கு எஜுகேஷன் போயிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது கம்பேர்டாக எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மாலாம் எப்போ எக்ஸாம் என்ன எக்ஸாம் கூட தெரியாது, என்ன மார்க் வாங்கணும் கூட தெரியாது, சும்மா ரேங்க் போட்டு தான் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க, அவ்வளோதான் எங்கள் பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் எங்கள் எஜுகேஷனில் இருந்துச்சுன்னு. ஸோ ரொம்ப ஜாலியாக போயிட்டுருந்துச்சு. இப்போ வந்து மதர்ஸ் வந்து சில்ட்ரனுக்கு எஜுகேஷனுக்கு அவ்வளோ எஃபர்ட் போடுறத பார்த்தா சம்டைம்ஸ் சரி நல்லா படித்தா நீ நல்லா படித்தா அதனால் அவங்க கண்டுக்கல இல்லை படித்தனால அது வந்து எஃபர்ட் கொடுக்க இல்லை. இந்த அளவுக்கு எப்படி இன்வால்வ் உட்காந்து கூடலாம் சொல்லிக் கொடுக்கவே இல்லை இல்லை நம்ம இந்த காலத்தில் யார் வீட்லையும் கூட உட்காந்து பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்காம நம்ம ஸ்கூல் தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் ஆர் நாட் டூயிங் தட். ஈவன் நீங்கள் 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து ஸ்கூலில் சேர்த்தா கூட எந்த ஸ்கூலுமே அதை பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த பெரும் இந்த ஸ்கூலில் வந்து அந்த அளவுக்கு எஜுகேஷன் வாஸ் ஸோ குட் அட் தட் டைம். பட் அதை கூட நாங்கள் இருந்தப்போ ரியலைஸ் பண்ணல, வெளியே போய் மற்ற இடத்தெல்லாம் பார்க்கும்போது தான் ரியலைஸ் பண்ணுவோம்.